வணக்கம் சகாப்தம் காணொளி நேயர்களே, புத்தகம் பேசுதடி அத்தியாயம் 6. அன்று ரெஜிஸ்டர் தபாலில் வந்த ஒரு நாவலை படித்துக் கொண்டிருந்தாள் தாமரை. எழுதி அனுப்பியவரின் பெயர் வசுமதி. மிகவும் குடும்பப்பாங்காக சென்ற கதையுள் காதல் நுழைந்ததும் ஏற்படும் விறுவிறுப்பு மிகவும் விறுவிறுப்பாகவே எழுதப்பட்டிருந்தது. தனது மாலை சிற்றுண்டியை கூட மறந்துவிட்டு மிகவும் ஆர்வமாக படித்துக் கொண்டிருந்தாள். நிறைய எதிர்ப்புகளை வென்று கடைசி காட்சியில் இருவரும் ஒன்று சேரும் தருணத்தை ரசித்து படித்துக் கொண்டிருந்தாள். காதல் வென்றுவிட்ட சந்தோஷத்தில் திளைக்கும் இருவரின் உரையாடலை படித்த போது முகம் தானாக சிவந்து விட்டது. தாமரைக்கு இதழோரம் வெட்கச் சிரிப்புதான். அப்போது அறையினுள் நுழைந்த கார்த்திகேயன் தாமரையின் நிலையைக் கண்டு ஸ்தம்பித்து நின்று விட்டான். புத்தகத்தில் மனம் புதைத்தவளின் முகம் ஒன்றும் புதைந்து விடவில்லை. அவளின் சிவந்த கன்னங்கள் சுழித்து சிரித்த வண்ணம் இருந்த உதடுகள், அப்படி அவள் என்னதான் படிக்கிறாள் என்று அறிந்து கொள்ளும் ஆவலை அவனுக்கு ஏற்படுத்தியது. அதோடு தாமரை இப்போது இன்னும் அழகாக காணப்பட்டாள். அவன் நின்றிருப்பதை அவள் இன்னும் உணரவில்லை என்பதை அறிந்தவன் தன் ஷூ சத்தமிட அவளை நெருங்கினான். ஷூக்களின் சத்தம் தாமரையை சுய உணர்விற்கு கொண்டு வந்தது. நிமிர்ந்து கார்த்திகேயனை பார்த்தவள் சட்டென்று புத்தகத்தை போட்டுவிட்டு வேகமாக வெளியேறிவிட்டாள். அவளின் இந்த செய்கையின் பொருள் புரியவில்லை கார்த்திகேயனுக்கு. ஆனால் அதற்கு இந்த நாவல் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நினைத்தவன் அந்த ஸ்பைரல் பைண்டிங் செய்த நாவலை எடுத்துக்கொண்டான். எப்பொழுதும் சுந்தர் சாப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வேலை முடிந்ததும் உஷா சந்திரன் பப்ளிகேஷனுக்கு வருவது கார்த்திகேயனின் வழக்கம். அம்மா வராத நாட்களில் தாமரையை பார்த்து அன்று நடந்த முக்கிய விஷயங்களை சேகரித்துக் கொண்டு செல்வான். அன்றும் அதே போலத்தான். தாமரையை பார்க்க அவள் அறைக்கு வந்தான். ஆனால் தாமரைதான் நேரம் காலம் தெரியாமல் நாவல் உலகத்தினுள் இருந்தாளே, அதனால் அவன் வரும் நேரம் என்று அவள் துளியும் நினைக்கவில்லை. அதோடு அவள் மூழ்கி படித்துக் கொண்டிருந்தது ஒரு முதலிரவு காட்சி என்பதால் தோன்றிய வெட்கம் வர அங்கே அந்த மனநிலையில் ஒரு ஆண்மகனை பார்த்ததும் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. அந்த இடம் விட்டு போனால் போதும் என்றே தோன்றியது. அதனால்தான் வேகமாக வெளியேறினாள். வெளிவந்தவள் உணவு உண்ணும் அறையில் நுழைந்ததும் அவள் செய்த தவறை உணர்ந்து விட்டாள். என்ன ஒரு அசட்டுத்தனம் செய்து விட்டேன்! கார்த்திகேயன் அவளை பற்றி என்ன நினைப்பான்? அதோடு அந்த புத்தகத்தை எடுத்து படித்து விட்டால் நான் எதற்காக இப்படி அசட்டுத்தனம் செய்தேன் என்று புரிந்துவிடும். கடவுளே, இதைவிட கேவலம் வேறு என்ன இருக்கிறது? இப்போது எப்படி அவன் முகத்தில் விழிப்பாள்? அவருக்கு அதிகம் தமிழ் படிக்க தெரியாது என்று உஷா மேடம் கூறியது நல்ல வேளையாய் அவள் நினைவில் வந்தது. மனதில் இருந்த இறுக்கம் தளர்ந்தது. முகம் கழுவிக்கொண்டு அலுவலக அறையினுள் நுழைந்தாள். அவள் எதிர்பார்த்தது போல அவன் அங்கேதான் இருந்தான். ஆனால் இவள் வாய் திறக்கும் முன் அவன் பேசினான். வாங்க தாமரை, உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன். இந்த மாத நாவல்களின் ரிட்டர்ன் வந்துவிட்டதா? அதற்கான ஃபைலை பார்க்க வேண்டும். அவன் வெளி விஷயம் பேசாமல் வேலையில் மூழ்கியது தாமரைக்கு நிம்மதியை கொடுத்தது. அதே சமயம் இங்கிதம் தெரிந்த ஜென்டில்மேன் என்ற பட்டமும் கார்த்திகேயனுக்கு கிடைத்தது. மேஜை விளக்கை எரியவிட்ட கார்த்திகேயன் மேஜையின் மீதிருந்த அந்த புத்தகத்தை பார்த்தான். இதில் அப்படி என்ன இருக்கிறது? தாமரை வெட்கப்படும் அளவிற்கு கடைசி பக்கங்களை தாமரை படித்துக் கொண்டிருந்தது நினைவு வந்தது. கொத்து மதிப்பாக பக்கங்களை யூகித்தான். எழுத்துக்கூட்டி படிக்க முயன்றான். முதல் முறையாக தன்னால் தமிழ் மொழியை சரளமாக வாசிக்க முடியவில்லையே என்று நினைத்து வருந்தினான். ஒரு அரை மணி நேர கடும் போராட்டத்திற்கு பிறகு அந்த இரு பக்கங்களை படித்து முடித்தவன் சில வரிகளுக்கு பொருள் புரியாமல் மறுபடியும் படித்தான். முடித்ததும் அவன் இதழ்களில் புன்னகை தவழ்ந்தது. அம்மா அடிக்கடி நாவல்கள் பற்றி இவனிடம் பேசுவதுண்டு. ஆம், பின் அமெரிக்காவில் தமிழ் நாவல்கள் பற்றி கலந்துரையாட வேறு யார் இருக்கிறார்கள்? அதனால் கடனே என்று கார்த்திகேயனும் கேட்டுக்கொள்வான். ஆனால் அம்மா அப்போது கூறியது இன்று மனதில் எழுந்தது. தமிழ் நாவல்களில்தான் அந்தரங்க விஷயங்களை இலைமறை காய்மறையாக கூறுவார்கள். அதை படிக்கும் பொழுது கிடைக்கும் சுகமே சுகம்தான். ஆசிரியரின் புத்திசாலித்தனம் இப்படிப்பட்ட விஷயங்களில் புலப்பட்டுவிடும். படிப்பவர்கள் சிறுவராக இருந்தால் அவர்களுக்கு புரிவது வேறு பொருள். அதுவே பெரியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வேறாய் தோன்றும். இப்படி இன்னும் நிறைய பேசுவார். அம்மாவின் பேச்சு 100% உண்மை என்பதை உணர்ந்தான் கார்த்திகேயன். அமெரிக்காவில் எல்லா விஷயமும்
எந்தவித மறைவும் இல்லாமல் தெள்ளத் தெளிவாக இருக்கும் திறந்த புத்தகம் போன்று. ஆனால் நம் நாட்டில்தான் எத்தனை மறைவுகள், அதற்குள் எத்தனை மகிழ்ச்சிகள். ஒரு முதலிரவு காட்சியையும் அதில் கணவன் மனைவி உரையாடலையும் இத்தனை அழகாக அதே நேரம் அருவருப்பு தோன்றாத வண்ணம் எழுதிய ஆசிரியருக்கு உண்மையான பாராட்டை தெரிவிக்க வேண்டும். அதாவது அடுத்த மாத உஷா நாவலில் இடம்பெற போவது இந்த நாவலே என்று முடிவு செய்தான் அவன். தாமரையின் முடிவும் அதுவாகவே இருக்கும் என்றும் நம்பினான். காலை சிற்றுண்டியின் போது கார்த்திகேயனை சந்தித்த உஷா, கார்த்தி இன்று மாலை சீக்கிரம் வர முடியுமா என்றார். இட்லிகளை தட்டில் வைத்துக் கொண்டே என்னம்மா விசேஷம் என்று விழித்தான். மாமா அழைத்திருக்கிறார். என்னவாம்? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? போனால் தெரிந்துவிட போகிறது. நான் வரவில்லை, நீங்கள் போய் வாருங்கள். இதுதானே கூடாது என்பது? பெரியவர் இருவரையும் ஏதோ முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று அழைக்கும் பொழுது நிராகரிப்பது சரியல்ல. அம்மா, வேலை அதிகமாக இருக்கிறது, இன்னொரு நாள் போகலாமே கெஞ்சினான் அவனை உற்று பார்த்தவர். இன்று பப்ளிகேஷனுக்கு போகாமல் இருந்தால் நேரம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். சட்டென்று சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அன்னையை பார்த்தான். அவர் இதழோடும் புன்னகை மிளர்ந்தது. சுதாரித்தான். என்னம்மா நீங்கள், உரிமையாளர் நீங்கள்தான் என்றாலும் கணக்கு வழக்குகளை நான் தானே பார்க்க வேண்டும், கோர்வையாய் ஏதோ கூறினான். கணக்கு வழக்கு பார்ப்பதற்கு நாவலை படித்துதான் ஆக வேண்டும் என்று ஏதேனும் சட்டம் பிறப்பித்திருக்கிறார்களா என்ன? பாரேன், எனக்கு இது தெரியாமல் போய்விட்டது. பொய்யாய் அது செய்யப்பட்டாள். புரியாதவனாய் நாவலா? நானா? என்னம்மா விளையாடுறீங்க? எனக்கு தான் தமிழ் சரியாக படிக்க வராதே, தப்பித்து விடலாம் என்று நம்பினான். ஹோ, படிக்க தெரியாமல் தான் இந்த நாவல் உன் ஸ்டடி டேபிளில் இருந்ததா? கூறியவரின் கைகளில் அதே ஸ்பைரல் பைண்டிங் செய்த புத்தகம். என்ன பேசுவதென்று புரியாமல் கார்த்திகேயன் விழிக்க, படம் பார்க்க எடுத்து வந்தேன் என்று மறுபடி ஒரு பொய்யை சொல்லி மாட்டிக்கொள்ளாதே. இது புதிதாக எழுதி வந்த பேப்பர், இதில் படங்கள் இருக்காது. தக்க சான்றுடன் கூறிய பிறகு பாவம் கார்த்திகேயனால் என்ன செய்ய முடியும்? தன் தோல்வியை ஒப்புக்கொண்டது போல் மௌனமாக உண்டான். அவனின் மௌனம் பிடிக்காத உஷா, பரவாயில்லை, என் மகன் புதிதாக இரண்டு விஷயம் கற்றுக்கொண்டான் என்பதில் எனக்கு மகிழ்ச்சிதான். கூறியவரை புரியாமல் பார்த்தான். ஒன்று புத்தகம் படிப்பது, மற்றொன்று பொய் உரைப்பது, இரண்டாவதில் இன்னும் தேர்ச்சி தேவை. இப்படி முகத்தை வைத்துக் கொண்டால் சுலபமாக உன் வாய்மொழி பொய் என்று எதிராளிக்கு தெரிந்துவிடும். ஜாக்கிரதை, விழிகளை விரித்து மிரட்டினாள் உஷா. அதை பார்த்த கார்த்திகேயனுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. உஷாவும் அவனோடு கலந்து கொண்டார். அந்த மாத நாவலின் ப்ரூஃபும் இடையில் இடம்பெறும் படங்களும் தயாராக இருந்தன. நாவலை ஒருமுறை முழுமையாக படித்துவிட்டு இரண்டு மூன்று திருத்தங்களை செய்த தாமரை படங்களை கவரில் இருந்து எடுக்கும் பொழுதே உஷாவும் கார்த்திகேயனும் வந்துவிட்டனர். அவசரமாய் எழுந்து, வணக்கம் மேடம், வணக்கம் சார் என்றாள். பதில் வணக்கம் கூறினார்கள். இருக்கையில் அமர்ந்தவுடன் தாமரை பேசினாள். இந்த மாத நாவலின் ப்ரூஃபை படித்து சில திருத்தங்கள் செய்துவிட்டேன். எப்பொழுதும் போல் நீங்களும் ஒரு முறை படித்து விட்டால் அச்சில் ஏற்றிவிடலாம். அத்தோடு இந்த படங்கள் இப்போதுதான் வந்தன, அதையும் தேர்ந்தெடுத்து விடலாம் என்றவள் புகைப்படத்தை உஷாவின் முன் பரப்பினாள். அதே சமயம் அவளும் ஆராய்ந்தாள். ஒரு நிமிடம் படங்களை பார்த்த பின்பு உஷாவும் தாமரையும் அர்த்தம் பொதிந்த பார்வை பார்த்து கொண்டனர். கார்த்திகேயனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இருப்பினும் அவனும் படங்களை பார்த்தான். அழகாகவே இருந்தன. மேடம், ஆரம்பித்த தாமரையை நிறுத்தினார் உஷா. இதை வரைந்த கபிலனை அழைத்து வா. வேகமாக வெளியேறியவள் சில நிமிடங்களில் கபிலனுடன் வந்துவிட்டாள். பவ்யமாய் கை கட்டி நின்றார் கபிலன். அவர் உட்கார நாற்காலியை காட்டிவிட்டு தொடர்ந்தார் உஷா. நீங்கள் இந்த நாவலை முழுவதும் படித்த பிறகுதானே படம் வரைய ஆரம்பித்தீர்கள் கேள்வியாய் நோக்கினார். ஆமாங்கம்மா. ஓ, அப்போது உங்களால் இதில் குறையேதும் காண முடியாததான். தாமரை, உனக்கு ஏதேனும் தோன்றுகிறதா? மேடம், அது இந்த நாவலின் தொடக்கத்தில் கதாநாயகியின் இன்ட்ரோடக்ஷனில் அவள் தலை குளித்து கூந்தலை துவட்டி நுனி முடிச்சிட்டு அதில் மல்லிகை சரம் வைத்து சுவாமியை வழிபட்டு பிறகுதான் காஃபியை எடுத்துக்கொண்டு கணவனிடம் செல்கிறாள். ஆனால் இந்த படத்தில் தலையில் துண்டு கட்டி கொண்டு கணவனிடம் காஃபி நீட்டுவது போல் வரையப்பட்டிருக்கிறது. அவளை பாராட்டுவது போல் பார்த்த உஷா கபிலனிடம், இப்போது புரிந்ததா? எதிலுமே ஒரு தொடர்ச்சி வேண்டும்.
வரிகளில் இருப்பது படத்தில் வந்தால்தான் அந்த படத்திற்கே மதிப்பு என்று கூறும்போது லேசான கண்டிப்பு இருந்தது. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, தெரியாமல் செய்துட்டேன். கூந்தலில் நுனி முடிச்சிட்டு மல்லிகை சரம் வைத்திருப்பது போல வரைந்து விடுகிறேன். படங்களை சேகரித்து கவரில் போட்டுக்கொண்டார் கபிலன் சார். அத்தோடு சுவாமி கும்பிட்டதன் அடையாளமாக வகுட்டில் குங்குமமும் நெற்றியில் திருநீரும் இருப்பது போல பார்த்துக் கொள்ளுங்கள். அப்புறம் இந்த கதாநாயகனுக்கு மீசையே இல்லை பாருங்கள், ஏதோ வடநாட்டுக்காரன் போல தெரிகிறான். அதனால் அழகான அடர்த்தியான மீசை வரைந்து விடுங்கள் என்று கூறி கபிலனை அனுப்பிவிட்டு திரும்பினாள் தாமரை. ஏன் தாமரை, மீசை இல்லை என்றால் கம்பீரம் இல்லை என்று பொருளா? உஷாவின் குரல் ஏதோ ஒரு உட்கருத்தோடு ஒலித்தது. இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் மேடம் என்றவளின் பார்வை தற்செயலாக கார்த்திகேயனின் முகம் பார்த்து பின்பு அசையவே இல்லை. ஐயோ, மாட்டிக்கொண்டோமே, இவருக்கும் மீசை இல்லையே. உஷா மேடம் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? எத்தனை நேரம் இப்படி விழித்தாளோ! என்னம்மா பதில் பாதியில் நின்று விட்டது என்ற உஷாவின் குரல் அவளை எழுப்பியது. அது வந்து என் தனிப்பட்ட கருத்துதான் மேடம், மீசை இருந்தால் கம்பீரம் என்று. ஐயோ, அதை விடுங்களேன், ஏதோ உளறிவிட்டேன். அதற்காக மீசை இல்லாதவர்கள் அழகில்லை என்று அர்த்தமாகிவிடுமா? நிஜமாகவே உளறிவிட்டால்தான். மீசை இல்லாதவர்கள் அழகில்லை என்று நாங்கள் எப்போது அர்த்தம் கொண்டோம்? கார்த்திகேயனை பார்த்து சிரித்துக் கொண்டே தாமரையை மடக்கினாள் உஷா. சற்றென்று நுனிநாக்கை கடித்துக் கொண்டாள் தாமரை. மேடம், கபிலன் சாரிடம் இன்னும் சிலவற்றை பேச வேண்டும். நீங்கள் இருங்கள், டீ அனுப்புகிறேன். பதிலை எதிர்பார்க்காமல் வெளியேறினாள். தப்பித்தோம் பிழைத்தோம் என்ற ரீதியில் குறுகுறுக்கும் கார்த்திகேயனின் பார்வை அவளை பின்தொடர்ந்தது. புத்தகம் பேசுதடி அத்தியாயம் 6 நிறைவடைந்தது. அத்தியாயம் 7. ஹாய் அத்தான், உங்களுக்காக எத்தனை நேரம் காத்திருப்பது? வாசலிலேயே இழைய தொடங்கிவிட்ட ஹனியை என்னமா செய்வது என்று கேட்பது போல உஷாவை பார்த்தான் கார்த்திகேயன். அது உன் சாமர்த்தியம் என்ற ரீதியில் முன்னே நடந்து வீட்டினுள் சென்றாள் உஷா. அத்தான், நேற்று இந்த ரேர் கலர் நெயில் பாலிஷை வாங்கினேன். விலை ரூபாய் 200 தெரியுமா? நன்றாக இருக்கிறதா? முகத்திற்கு நேரே பெரிய நகங்களை காண்பித்ததும் பயந்து விட்டான் கார்த்திகேயன். அந்த நகங்களில் அடர்நீல சாயம் வேறு சகிக்கவில்லை. ஆனால் அதை கூற முடியாதே. பரவாயில்லைதான், ஆனால் நீ ஏதாவது பேய்படம் நடிக்க சென்று விடலாம். இப்படியா நகங்களை வளர்ப்பது? தான் நினைத்ததை கேட்டும் விட்டான். ஐயோ அத்தான், சம ஜோக், இதுதான் ஃபேஷன். இப்போது நகம் இல்லாமலோ அல்லது உடைக்கேற்ற பாலிஷ் இல்லாமல் போனாலோ நம்மை பட்டிக்காடு என்று எண்ணி விடுவார்கள். சரி வாங்க, உங்களுக்காக ஸ்பெஷலாக செய்திருக்கிறேன். அவன் கைப்பிடித்து உரிமையாய் உள்ளே இழுத்து கொண்டு போனாள். ஏனோ அந்த கொடுமையான இடியாப்பமே அவன் நினைவிற்கு வந்தது. அத்தோடு தாமரையின் ஒட்ட வெட்டப்பட்ட நகங்களும் ஒரு மூலையில் எழாமல் இல்லை. முகமன்களும் விருந்தும் முடிந்தவுடன் எல்லோரும் ஹாலில் உட்கார்ந்தனர். அப்பொழுதும் கார்த்திகேயனை உரசிக் கொண்டுதான் அமர்ந்தாள் ஹனி. முதலில் உஷாதான் ஆரம்பித்தாள். என்ன அண்ணா, ஏதோ முக்கியமாய் பேச வேண்டும் என்றாயே? குரலை செருமியவர் தன் மனைவியை பார்த்துவிட்டு தன் மகளிடம் திரும்பினார். ஹனி, அத்தானை கூப்பிட்டு கொண்டு தோட்டத்தை சுற்றி காட்டம்மா. புதிதாக நிறைய ரோஜா செடிகள் வைத்தாயே. ஆமாம் அத்தான், வாங்களேன், அத்தனையும் ஹைபிரிட் ரோஜாக்கள். அவன் கைப்பற்றி எழுப்பி தள்ளாத குறியாக அழைத்து போனாள். போகும் பொழுது தன் தாயை சில வினாடி வெறித்த பிறகே வெளியேறினான் கார்த்திகேயன். மனம் ஹனி காட்டிய ரோஜாக்களின் மீது செல்ல மறுத்தது. உள்ளே என்ன பேசுகிறார்கள்? அதில் அவன் தலை உருளுமா? அவர்கள் என்ன பேசக்கூடும் என்பதை அவன் ஓரளவு யூகித்துதான் வைத்திருந்தான். அந்த யூகம் சரியா? இப்படி பல குழப்பங்கள் அவன் மனதில். ஆனால் அவன் நினைவை கலைத்தது ஹனியின் குரல். அத்தான், பணத்தோடு பணம் சேர்ந்தால் எத்தனை செழிப்பாக இருக்கும் வாழ்க்கை! அதே போல்தான் தரமான ரோஜா செடியை தரமான மற்றொரு ரோஜா செடியோடு சேர்த்தால்தான் இந்த ஹைபிரிட் ரோஜா கிடைக்கும். அப்போதுதான் அழகான மலர்கள் கிடைக்கும். இரு பொருள்பட பேசிய ஹனியை உற்று பார்த்தவன், அதை ஏன் ஹனி பணத்தோடு பணம் என்று சொல்கிறாய்? குணத்தோடு குணம் சேர்ந்தால் பிறக்கும் சந்ததி நல்ல குணத்தோடு அமையும் அல்லவா? இப்போது இருக்கும் நிலையை பார்த்தால் குணமான சந்ததிதான் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறது என்பது என் கருத்து. அவனும் இரு பொருள்பட பேசினான். லேசாக முக வாட்டத்துடன் வேறு தலைப்புக்குள் புகுந்தாள் ஹனி.
ஒரு அரை மணி நேரம் சென்றபின் வீட்டு வேலைக்காரன் இவர்களை நோக்கி வந்தான். ஐயா உங்களை மட்டும் கூப்பிடுகிறார் கார்த்திகேயன் சார். அம்மா நீங்க தோட்டத்திலேயே இருப்பீங்களா? ஹனியின் முகத்தை பார்த்த கார்த்திகேயனுக்கு பாவமாக இருந்தது. அப்படியே சுருங்கி விட்டது அவள் முகம். வேலையாளுடன் உள்ளே சென்றான். இவனை விட்டுவிட்டு வேலையாள் பின்கட்டிற்குள் சென்று மறைந்தான். இப்படி உட்கார் கார்த்திகேயன். அருகில் இருந்த சோஃபாவை காட்டினார் மாமா அன்பரசன். அவனோ அம்மாவின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டான். ஏமாற்றத்தை மறைத்து, சொல்லுமா உஷா, நீ சொன்னால் உன் பிள்ளை கேட்பான் என்றார் கவலையாய். என்னம்மா விஷயம்? கேட்டவனின் பார்வையில் ஆயிரம் அர்த்தங்கள் உணர்ந்து கொண்டார் உஷா. கண்ணா, மாமா நம்மிடம் ஒரு கோரிக்கை வைத்துள்ளார். இதில் என் சம்மதத்தை விட உன் சம்மதம் தான் முக்கியம். அதனால்தான் உன்னை அழைத்து வர சொன்னேன். பேச்சை இடைமறித்தார் அன்பரசன். என்ன உஷா, உனக்கு விருப்பம் என்றால் கார்த்திகேயன் அதை மறுக்கவா போகிறான்? அப்படி இல்லை அண்ணா, என் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்கும் குணம் உள்ளவன்தான் கார்த்திகேயன். அதே போல அவன் விருப்பத்திற்கு நானும் மதிப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? அவன் விருப்பம் தெரிவித்து விட்டால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. பேசிய அம்மாவையும் மாமாவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தவன் பொறுமை இழந்தான். இப்போது என்னதான் அம்மா பிரச்சனை? சொன்னால் தானே தெரியும். சொல்கிறேன் கண்ணா, மாமா உன்னை அவர் மருமகனாக்க ஆசைப்படுகிறார். ஒரு வினாடி இடைவெளி விட்டவர் அவன் அதிர்ச்சியை அப்புறப்படுத்திவிட்டு தொடர்ந்தார். மாமாவின் ஆசை நியாயமானது. இப்படி கேட்க அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அதோடு ஹனி உனது முறைப்பெண், நல்ல பெண், படித்த பெண், அழகான பெண். ஆனால் அவள் வாழப்போவது உன்னோடுதான் என்பதால் இதில் சம்பந்தம் கூற நான் யார்? நீ யோசித்து முடிவை சொல். இப்போதே சொல்ல வேண்டும் என்று இல்லை, நிதானமாக யோசித்து சொல். ஏனென்றால் நம் உறவில் விரிசல் விழுவது எனக்கு மன வருத்தத்தை தரும். ஆனால் முடிவு எதுவானாலும் அதை எல்லோரும் ஏற்கிறோம். சரிதானா அண்ணா என்று பார்த்தாள். வேறு வழியின்றி தலையசைத்தார் அன்பரசன். தான் யூகித்தது 100% சரியே என்றுணர்ந்தான் கார்த்திகேயன். ஆனால் ஏனோ முடிவை தள்ளி போட அவன் மனம் ஒப்பவில்லை. அதோடு மாமாவை காயப்படுத்தவும் விரும்பவில்லை. மனதில் பலவற்றை நினைத்தவன் தன் எதிரில் இருப்போர் அனைவரும் தன் பதிலை எதிர்நோக்குவதை உணர்ந்து பேச்சை ஆரம்பித்தான். மாமா, என் அம்மாவிற்கு நீங்கள் மட்டுமே உறவு. அதே போல் என் தாய் வழி உறவு என்று நான் கூறிக்கொள்ள இருப்பதும் நீங்கள்தான். என் தாய் மாமா என்ற உறவு என்றும் நீடித்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால் என்னை மருமகனாக்கும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். பேசியவன் மாமாவை ஏறிட்டான். காரணம்? முகம் இறுக்கமடைந்தது அன்பரசனுக்கு. நிறைய காரணம். முதல் காரணம், நீங்கள் என் நெருங்கிய உறவு. நெருங்கிய உறவில் திருமணம் செய்தால் சந்ததி வீணாகும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. என் குலத்திலும் சரி, உங்கள் குலத்திலும் சரி, நானும் ஹனியும் தான். அதனால் எங்களோடு உங்கள் குலம் நின்றுவிடக் கூடாது. இரண்டாவது, சிறு வயதிலிருந்தே விளையாடி மகிழ்ந்த நாங்கள் மணப்பதை தவறாகவே நான் கருதுகிறேன். இன்றும் ஹனி எனக்கு குழந்தையாகத்தான் தெரிகிறாள். எனக்கும் அவளுக்கும் 7 வயது வித்தியாசம் வேறு. மூன்றாவது, எனக்கு தேவை ஹனியை போல் ஒரு அல்ட்ரா மாடர்ன் பெண் அல்ல. தமிழ் மனம் வீசும் பெண்ணை தான் என் மனைவியாக கற்பனை செய்து வைத்திருக்கிறேன். நான்காவது, சொந்தத்தில் பெண் எடுத்து நிறைய சொந்தங்கள் விடுபட்டு போயிருக்கிறது. அந்த நிலை உங்களுக்கும் அம்மாவிற்கும் ஏற்படக்கூடாது என்பதே என் எண்ணம். எப்போதும் போல் நீளமாக பேசி முடித்தவன் உஷாவை பார்த்தான். அவர் முகத்தில் நிம்மதி படர்ந்ததை அவனால் உணர முடிந்தது. சிறிது நேரம் அங்கே நிசப்தம் குடிகொண்டது. அப்போ இதுதான் உங்கள் முடிவா? மௌனத்தை கலைத்தார் அன்பரசன். ஆம் என்பது போல் தலையசைத்தான் கார்த்திகேயன். உன் முடிவு என்று உஷாவையும் கேட்டார். என் முடிவு என்ன அண்ணா? வாழப்போவது அவன்தானே. அவனை கூறும் போது நாம் மதிப்பு கொடுப்பதுதானே முறை. ஓகே என்றவரின் குரலில் ஜீவனே இல்லை. இப்போது அவர் மனைவி சந்திரா வாய் திறந்தார். எங்கள் ஹனி நாங்கள் கூறினால் மறுபேச்சு பேசாமல் சம்மதிப்பாள். நாங்கள் அவளை அப்படி வளர்த்திருக்கிறோம். பணிவாய் கூறுவது போல ஊசி ஏற்றினாள். கோபத்தில் முகம் சிவந்து விட்டது கார்த்திகேயனுக்கு. அவன் கரம் தொட்டு அமைதிப்படுத்திய உஷா, இதில் என்ன நீ தவறு? என் பேச்சிற்காக என் பிள்ளை தன் வாழ்க்கையை பலி கொடுப்பதை நான் விரும்பவில்லை. எப்போதுமே அவன் விருப்பத்தை ஊக்குவித்துத்தான் வளர்த்தேன். அதனால் அவன் ஒன்றும் சோடி போகவில்லை. அவன் ஏதேனும் முடிவெடுத்தால் அதில் இருக்கும் நியாயம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கும். அவன் தான் 4 காரணம் கூறினானே. அது சும்மா கண் துடைப்பு விடாது பேசினாள் சந்திரா.
எங்களுக்கு உங்கள் மேல் தனிப்பட்ட பகை இல்லையே. உங்களுக்கு கந்துடைப்பாக பட்டால் அதற்கு நாங்கள் காரணம் இல்லை. பேச முயன்ற மனைவியை அடக்கினார் அன்பரசன். இந்த பேச்சு இத்தோடு போதும், இனி பேசினால் உறவுக்குள் சிக்கல். முடித்தவர் இருவரையும் வழி அனுப்பி வைத்தார். காரில் ஏறியவுடன் கார்த்திகேயனின் முதல் கேள்வி இதுவாகவே இருந்தது. அம்மா, என் முடிவில் உங்களுக்கு வருத்தம் ஒன்றும் இல்லையே? அவன் முகம் பார்த்து புன்னகை செய்தவர், உன் முடிவை என்று நான் மறுத்திருக்கிறேன். அண்ணாவின் கோபத்தை தான் சகிக்க முடியவில்லை. ஆனால் எல்லாம் விரைவில் சரியாகிவிடும். மனதில் நிம்மதி படர்ந்தது கார்த்திகேயனுக்கு. ஆனால் ஹனியின் மனமோ கொதித்துக் கொண்டிருந்தது. தன்னை கார்த்திகேயன் நிராகரித்து விட்டான் என்ற உண்மையே அவளை கொன்றது. எப்படி அவன் நிராகரிக்கலாம்? அவனை மனம் முடித்தால் சமுதாயத்தில் நல்ல இடம் கிடைக்கும், ராணி போல் வாழலாம் என்று அவள் நினைத்ததெல்லாம் குழி தோண்டி மூடப்பட்டு விட்டது. உள்ளம் குமுறியது. அத்தையின் வீடு பெரியது, அதில் வேலையாளும் அதிகம். அதெல்லாம் விட கார்த்திகேயனின் அருகில் நிற்பதே பெருமையல்லவா? அவன் கைகோர்த்து உலகமெல்லாம் சுற்றி வருவது போல் என் மனம் எத்தனை கற்பனைகள் செய்து வைத்திருந்தது. எல்லாம் இனி இல்லை என்றே ஆகிவிட்டதா? இல்லை என்றால் அம்மா அலெக்சாண்டர் கதையை உதாரணம் சொன்னாள். அதோடு முதல் முயற்சியில் தோற்றவர்களுக்கு அரியர்ஸ் என்று ஒன்று இருக்கிறதே எதற்கு? அதனால் நாமும் ஒரு முயற்சியோடு ஏன் தோல்வியை ஒப்ப வேண்டும்? அடிமேல் அடி வைத்தால் அம்மையும் நகராதா? இங்கே அண்ணன் தங்கை என்ற பாசம் இருக்கிறதே, அதை வைத்து ஏதேனும் செய்ய முடிகிறதா என்று பார்ப்போம் என்றாள். கொஞ்சம் நிம்மதி அடைந்த இதயம் உடனே வேறு யோசனைக்கு தாவியது. ஒருவேளை கார்த்திகேயன் வேறு யாரையேனும் காதலித்தாள்? நினைவே அவளை அதிர வைத்தது. அவள் மனநிலையை தாயிடம் கொட்டினாள். சற்று நேரம் யோசித்தவள், அப்படி எதுவும் என்றால் கொஞ்சம் சிரமம்தான், ஆனால் முடியாதது எதுவுமே இல்லை. இன்றே அவனை கண்காணிக்க ஆள் ஏற்பாடு செய்கிறேன் என்ற அம்மாவின் வார்த்தைகளில் நம்பிக்கை பெற்றாள் ஹனி. புத்தகம் பேசுதடி அத்தியாயம் 7 நிறைவடைந்தது. நன்றி.